வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் தினமும் பார்த்துட்டு வருவோம். வாங்க, இன்றைக்கே நடந்துச்சு, நாளைக்கே நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அனாலிசிஸ் வந்து பண்ணலாம். நிஃப்டியோடைய டே சார்ட்டில் நேற்று நல்ல நீளமான விக்கோட ஒரு புல்லிஷ் பின்பார் கேண்டில் சிக்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ கீழே செல்லர் கொண்டு போயிட்டு திரும்ப மேலே வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அந்த ரேஞ்சுக்கும் இன்சைட் பாராக ஒரு டோஜி வந்து அமைஞ்சிருக்கு. டோஜினால் இண்டிகேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னா டோஜியோடைய ஏதாவது ஒரு ரேஞ்ச், அதாவது மேலேயோ கீழே பிரேக் பண்ணால் தான் அந்த சைடு கன்னியூ ஆகும் அப்படிங்கிறது தான் ப்ரொசீஜர். அதனால் மேலே பிரேக் பண்ணாதான் கீழே பிரேக் பண்ணாதான் செக் பண்ணலாம். மேலே பிரேக் பண்ண உடனே அடுத்த இந்த லெவலோடைய ரேஞ்சு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து 24,595, கீழே வந்து 24,141 இருக்குது. ஸோ மேலே பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்தால் மேலே, கீழே பிரேக் பண்ணி செல்லிங் போட்டுச்சுன்னா கீழே. ஸோ இதுதான் வந்து கண்டிஷனு, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அப்படியே வந்து 1 hour செக் பண்ணும். 1 hourல் ஸோ ஒரு ரேஞ்ச் இருக்குது, அந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த ரேஞ்சுக்கு கீழே சப்போர்ட் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, இதை பிரேக் பண்ணிச்சுனா அடுத்த சப்போர்ட் இது. ஸோ 24,300, 24,074 அப்படின்னு இருக்குது. ஸோ மேலே போகுதுன்னா 24,544, 24,854 இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் எதை பிரேக் பண்ணி எதை டச் பண்ணதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சி பேரில் தான் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, வெரி நேரோ சி பேர் வந்து வந்திருக்கு. அதுவும் இந்த சி பேருக்கு இன்சைட் அதுக்குள்ளே வந்து அமைஞ்சிருக்கிறதுனால ஒரு மூமெண்ட் கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 R1 தாண்டி சப்போர்ட் தான் நல்லா மேலே போகணும், இல்லை R1 ரிஜெக்ட் ஆகணும். ஸோ R1 சப்போர்ட் எடுத்தால் நல்லா மேலே ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா திரும்ப S1 வரைக்கும் வரலாம். அதே போல் தான் S1 நல்லா சப்போர்ட் எடுத்தால் R1 வரைக்கும் வரும், ரிஜெக்ட் ஆனால் ஃபுல்லாக வந்து கீழே போகும். ஸோ சி பேரில் எந்த பையும் எந்த செல்லும் கிடையாது. அதனால் இன்சைடில் ஒரு வெறிநேர சி பேர் இருக்கிறதுனால இந்த ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டிக்கு வருவோம். பேங்க் நிஃப்டியில் ஒரு 1 more ஹைவேவ் டைப் ஆஃப் கேல்சிக்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ 51,944, 50,784, 50,784. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும். ஸோ மேலே பிரேக் பண்ணால் 52,547 வந்து இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணதான் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா செல்லிங் வந்து காலியாயிரும், வீக் ஆயிரும். இதே கீழே லோ பிரேக் பண்ணிச்சுன்னா பையிங் வந்து காலியாயிரும். ஸோ அதாவது இந்த ரெண்டு ரேஞ்சில் ஏதாவது ஒன்றை வந்து பிரேக் பண்ணும், எது ஆகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து 1 hourல் நீளமான விக்கு, 2 விக்கை வச்சு நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கோம். மேலே வந்து பாருங்கள், 51,515, 51,784 இருக்குது. ஸோ மேலே தாண்டி பல் பேக் செல்லிங், சாரி பையிங் கொடுத்துச்சு அப்படின்னா 51,944 ஃபஸ்ட்டு, அடுத்து 52,547. ஸோ இந்த ரேஞ்சை தாண்டி சப்போர்ட் எடுத்தால் தான் அது நல்லா மேலே போகும். அதுவரை இந்த ரேஞ்சில் எங்கே வேணாலும் செல்லிங்க்கு தொடர்ந்து கீழே வரலாம். ஸோ அதனால் இந்த ரேஞ்சில் எங்கே வேணாலும் கீழே வர வாய்ப்புகள் வந்து இருக்குது. மேலே பிரேக் பண்ணால் தான் மேலே அல்லது கீழே போகலாம். ஸோ சிபிஆரில் வந்து ரோயர் வேல்யூ சிபிஆர், அது மட்டும் இல்லாமல் நேரோ சிபிஆர் வந்து இருக்குது பாருங்கள். அதனால் இதுலேயும் ஒரு மூமெண்ட் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கு R1 தாண்டிச்சுன்னா நல்லா மேலே, R1 ரிஜெக்ட் ஆனால் சிபிஆர் தொடர்ந்து S1, இது S1 வந்து சப்போர்ட் எடுத்தால் R1, அப்படியே R1 போயிடும். S1 கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லா கீழே வரும். ஸோ சிபிஆர்லேருந்து சப்போர்ட் எடுத்தால் R1 வரைக்கும் போகலாம், சிபிஆரில் ரிஜெக்ட் ஆனால் S1 வரைக்கும் போகலாம். நிஃப்டியில் சிபிஆர்லேருந்து பைசெல் வேண்டாம்னு சொல்லியிருந்தோம், பட் இதில் பைசெல் பண்ணலாம். R1லேருந்து சப்போர்ட் எடுத்தாலோ ரிஜெக்ட் எடுத்தாலோ, S1லேருந்து சப்போர்ட் எடுத்தாலோ ரிஜெக்ட் ஆனாலோ நல்ல மூமெண்ட் இருக்க வாய்ப்புகள் வந்துருக்கு. அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷனில் உங்களோட ரிசர்ச் பண்ணி ட்ரெட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.